இயற்கை எத்தனையோ அழகிய ஒரு படைப்புகளை படைச்சிருக்கு. அந்த வகையில் பார்க்குற போகிறப்போ நம்ம இந்த ஏரி, கொடைக்கானல் ஏரி சுற்றி பல விதமான உயிரினங்கள் இருக்குது. இந்த குறிப்பாக இந்த பறவைகளை பாருங்கள். இந்த பறவைகள் தண்ணீர் மேலேயே ஓடிக்கொண்டிருக்கும். இது எப்படின்னா ஜெட்டு வேகத்தில் போய் கொண்டிருக்கும். இங்கேயும் அங்கேயுமா அதிகாலை வேறங்களை பார்க்கலாம். எவ்வளோ விசிபிளாக இருக்குன்னு தெரில. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி தெரியும். இந்த பறவைகள் தொடர்ந்து அந்த காலை வேலைகளில் இங்கும் அங்குமாக பறந்து கொண்டிருக்க காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை பல தடவை ஒரு படமாக்கணும்னு நம்ம முயற்சி செய்துண்டு, ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு எதுவுமே அமையாமல் இருந்தது. நல்லா டீப்பாக கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாக்ல ஒரு டாட் மாதிரி. இது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குருவி, இந்த குருவி இனம். இந்த குருவி இனம் அப்படின்றது ஓய்வு எடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இது என்றாவது ஒரு நாள் நமக்கு சிக்கும். அதை வந்து என்றைக்காக ஒரு நாளைக்கு நம்ம க்ளோஸ்அப் ஷாட்டில் ஒரு அதோட கலர், நிறம், அதோட சைஸ் எல்லாத்தையும் படம் எடுக்கலான்னு ஒரு நீண்ட நாள் ஒரு ஆவல். அந்த ஆவலை வந்து இன்றைக்கி தீர்த்துருக்க மாதிரி இந்த ஏரி கரையோரம் சென்றபோது அந்த கண்ட காட்சியானது. ஒரு சில பறவைகள் இதில் நம்ம போயிட்டு இருந்த பறவைகள் ஒரு சிலவை அந்த வயர் கம்மி மேலே ஓய்வு எடுத்துருக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. உடனடியாக வந்து நம்ம போய் அதை படமாக்க முயற்சி பண்ணப்போ ஜூம் பண்ணோம். அந்த இடத்துல நல்லா கோஆப்ரேஷன் கிடச்சிச்சு. இப்போ இந்த அதிக எண்ணிக்கை இருந்த பறவைகளோட காட்சிகள் தான் அது. இன்று தான் நம்ம வாழ்ந்த முதன்முறையாக இதோட நிறம், இறகுகளோட நிறம், அதோட கழுத்தோட வண்ணம், அதோட சைஸ் எல்லாமே பார்க்குறோம். இது சுறுசுறுப்பாக, ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இது அதோட பறவையாகப்பட்டு அதோடய சிறகுகளை உலர்த்தக்கூடிய ஒரு காட்சியை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நின்று கூர்ந்து கவனித்து அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச அடிப்படையில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த காணொலியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்டு, ரெட்டைவால் குருவி மாதிரி கூட இருக்குது. எப்பயுமே சுறுசுறுப்பாக காணக்கூடிய இந்த வகை பறவை இனங்கள் இன்னும் ஏரியில் அதிகாலையில் வரவங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா இதை நம்மளால் பார்க்க முடியும். அதோடய காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது இது. ஆனால் பகல் வேளையில் இதை கண்ணில் கூட நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. பறவை இனம் இத்தனை தான், இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி வரையறுக்க முடியாத ஒரு விதவிதமான பல நிலைகளில் இருந்தாலும் பல காட்சிகளில் அந்த காலநிலைக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து வந்து செல்லக்கூடிய இந்த பறவைகளில் நாம் காணும் இந்த பறவையும் ஒரு விதமாக இருக்குது. இது இயற்கைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு வழங்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே நம்ம இந்த கண்ணில் தென்படக்கூடிய பல உயிரினங்கள், கண்களுக்கு தென்படாத பல உயிரினங்கள் இணைந்து வாழக்கூடிய இந்த புவியில் இந்த பறவைக்கான பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரு தேர்ந்தெடுப்புன்னு சொல்ல முடியும். எனவே இந்த காணொலியை தங்கள் பார்வைக்கு வச்சதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சின்னஞ்சிறு பறவைக்குள்ளே இத்தனை வேக வைத்த இயற்கையை நினைத்து நம்ம ஒரு அதிசயம், ஆச்சரியமும் படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் இது போன்ற எண்ணற்ற பறவை இனங்கள் இந்த மலைப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றன. இதை வந்து இந்த ஒலி மாசு, காற்று மாசு மற்றும் அதை வாழ்விடங்கள் துளைத்தல் போன்ற செயல்களினால் இதோட எண்ணிக்கை இல்லை, மற்றது இதோட இனங்கள் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இந்த காடுகள் மற்றும் வீடுகள், நீர்நிலைகள் இதை பாதுகாக்கும்போது மட்டும்தான் இயற்கை தன்னைத்தானே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் நம்ம மனிதர்களுக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இங்கே இருக்க காண முடியுது. இது போன்ற மீண்டும் ஒரு அரிய வகை குருவிகள், பறவைகள், மற்ற ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த உயிரினங்களோடு நம்ம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நண்பர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.